வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனால் கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க சாங்கோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து செவத்தில் வரைஞ்சிருப்பாங்க. அந்த இமேஜை எடுத்துகிட்டு உங்களோட இமேஜை எப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான அதே நேரத்தில் அவர் வரைஞ்ச மாதிரி உங்களோட இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கி நடுவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் நான் 200 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். உங்களால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிரெடிட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரும் லேட்டஸ்ட்டான ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆப் சீரீஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக PNG ஃபார்மெட்டில் இருக்கணும், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபார்மெட்டில் இருக்கணும். அதுக்கு நான் சொல்கிற வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இமேஜ் இமேஜை சூஸ் பண்ணிங்க. ஓகே, லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துட்டுருக்கோம். இங்கே டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் பண்ணி போகிறோம், அந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே கேலரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிமூவ் பண்ண, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். இது தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்மளுக்கு வரைஞ்சி கொடுத்துருவாங்க. வீடியோ ஒன்றும் முடியல, இதுக்கப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே அவங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் 5 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், டிக் பண்ணுறேங்க. இந்த இமேஜை கீழே இருக்க சேவ் பட்டனை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிக் பண்ணிங்க, பிக்சார்ட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்சார்ட் ஆப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆடு ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சேவ் பண்ண ஃபோட்டோவை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மல்டிப்புள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ராஸ்ட்டை வந்து +100 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, இங்கே ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள், அதை வந்து +86. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே காமிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதாவது இந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே செட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைலில் செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேங்க, ஃபுல்லாக அலைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே பெயிண்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களோட மொபைல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் இங்கே ஹேர் மட்டும் கலர் பண்ணுங்கள், ஏன்னா ஹேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் பக்காவாக தெரியணும். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அதாவது அவர் வந்து ஒரு கொம்பு வச்சு தான் வரைஞ்சிருப்பார், அதாவது தீப்பந்தத்தை வச்சு வரைஞ்சிருப்பார்,
ஸோ அந்த சைடில் இந்த கறியெலாம் வந்து டார்க்காக தெரியும். ஸோ சைடில் இருக்க அந்த டார்க்கெல்லாம் வந்து நல்லா இருந்து பெயிண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கணும், நல்லா எஃபெக்டாக தெரியணும்னா அந்தந்த இடத்தெல்லாம் பெயிண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க எரேசர் ஐக்கான், அதாவது லெஃப்ட்டில் வந்து செகண்டாக இருக்க எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ இமேஜ் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கரெக்டாக அந்த ரெண்டு காலுக்கு நடுவில், அதாவது அந்த தீப்பந்தத்துக்கு நடுவில், அதே மாதிரி அவர் உடம்புக்கு பின்னாடி, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக. ஓகே, இப்போ டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கங்க. கடைசியாக வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து +28. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் வந்து +22. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து ரொம்ப க்ரியேட்டிவான அண்டு க்ரேஸியான எடிட்டிங் அண்டு ஃபோட்டோகிராஃபிக் அண்டு வீடியோ எடிட்டிங் பற்றி போட்டிருக்கோம். அந்த இதுவே செக் பண்ணி பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்றத, உங்களுக்கு எதை பற்றி வேணுன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தது வந்து ஜெகமே தந்திரம் பாட ஃபோட்டோ எடிட்டிங்கை போடலான்ட்ருக்கேன். அந்த இதுவை நீங்களே பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் எஸ்டி.